வணக்கம். அம்மாவின் தண்டை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உருளைக்கிழங்கை வச்சு, புதினாவும் உருளைக்கிழங்கு, சீரகத்தூள், மிளகாத்தூள் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான சிப்ஸு பண்ணிடலாம், ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், மசிச்சு வச்சுருக்கேன். கார்ன் மாவு தேவையான அளவு நம்ம பிசரும்போது தண்ணி இல்லாமல் பிசையணும், அதுக்காக தான். அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகு, சீரகம். இப்போ நம்ம வந்து எப்படி பிசையிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம வந்து உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும், கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்தால் நமக்கு வந்து பிசைய இது ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட நம்ம புதினா, கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு தான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். கலருக்காக தான் இது. காரத்துக்கு நம்ம மிளகு, சீரகம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கார்ன் மாவு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அந்த பக்கம் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ரோல் பண்ணும்போது, நல்லா கட் பண்ணும்போதும் நல்லா மாவு ஒட்டாமல் வரணும். அந்த அளவு நீங்கள் கார்ன் மாவை சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது பிசைஞ்ச மாவில் வந்து அடியில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த சப்பாத்தி கல்லில் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு தடிமனாகவும் இல்லாமல், மெல்லிசாகவும் இல்லாமல், திக்னஸாக பிஸ்கெட் டேஸ்ட்டுக்கு நீங்கள் அதை திரட்டி எடுத்துருங்க. வேணும்னா நீங்கள் மாவையோ டஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி திரட்டிட்டு இந்த மாவை நம்ம மறுபடியும் திரட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். பீஸா கட்டரையோ இல்லை நைஃபோ வச்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மெல்லிசாக பாருங்கள், இதை மெதுவாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். பிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். மெதுவாக எடுத்து தான் நான் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி மெதுவாக தான் திரட்டணும். ஒட்டிருந்துன்னா நீங்கள் வந்து கார்ன் மாவையோ டஸ்ட் பண்ணி விடலாம். நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கோங்க, சின்னதாக்கிக்கோங்க. இதில் விதவிதமாக உங்களுக்கு தேவைப்படுற டிசைன் மாதிரியும் செய்யலாம். இது பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரட்டி திரட்டி நம்ம இப்படி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
அப்புறம் இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பால் மாதிரி பண்ணிவிட்டு மெல்லிசா இது மாதிரி திரட்டிக்கோங்க. ஒரு பகுதி எடுத்து மெல்லிசா திரட்டி அதையும் நீங்கள் வந்து போட்டு எடுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பெருசாக இருந்தால் பார்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க ஓரத்தில். இதை பாருங்கள், இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இந்த மாதிரி கையில் உருட்டி கூட நீங்கள் போடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சு பண்ணதெல்லாம் போட்டுருலாம். இப்போ எண்ணெயை காய வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து மெதுவாக காய விடுங்க. இப்போது எடுத்ததெல்லாம் நம்ம வந்து திரட்டி வச்சதெல்லாம் போட்டுடலாம். ஏர் ஃப்ரையர் இருந்தாலும் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக வேக விட்டு எடுங்க. முதல் திருப்ப வேணாம், கொஞ்சம் வெந்தோடனே நம்ம திருப்பிக்கலாம். வேகட்டும் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ரொம்ப ஃபுல்லாக ஏற்றக்கூடாது, ஒரு அரைப்பாதி ஏற்றி விட்டு திருப்பி போடுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து அந்த மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நல்லா உருட்டிட்டு கையிலே தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொழுக்கட்டைக்கு நீளம் உருட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் உருட்டி போடலாம். ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் போடலாம். வேகட்டும் பார்க்கலாம். வேகும் போதே கம கமன்னு உங்களுக்கு அந்த புதினா ஸ்மெல் அடிக்குது. வேகட்டும். இப்போது அடுத்த பேட்ச் நம்ம போட்டுடலாம். வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டால் கூட அப்புறமேல உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் வேக வேக. இப்போ ரெண்டாவது பேட்சும் வெந்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். நான் தேர்ட் பேட்சும் போட்டாச்சு. நான் எந்த வீடியோவும் எடிட் பண்ணுறதில்ல, அப்படியே நான் செய்கிறத அப்படியே போடுறேன். எடிட் பண்ணாமல் தான் நான் போடுறேன். இப்போ இதை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி மாவை நான் ஈவினிங் போடுறதுக்காக டப்பர் வரல போட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கைட்டண்ட போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் புதினா போடலாம், இல்லை வெங்காயத்தாள் போட்டு பிசைஞ்சு வைக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சிப்ஸு ஃபிங்கர் சிப்ஸு பண்ணியாச்சு. ஒரு சாஸோட குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து கொடுக்கலாம். நீங்கள் இதை பாருங்கள், நல்லா மேலே முறுமுறுணும். உள்ளே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டோன்னா ஈவினிங் வரும்போது சுட சுட இந்த மழை காலத்துக்கு போட்டு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.